நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சி பாபா ஃபரிதா ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஒரு ஹெல்த் யூனிவர்சிட்டி இருக்குது பஞ்சாப்ல. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 312 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. நர்சிங்கும் இருக்குது, அதில் பேராமெடிக்கல் வேகன்சிஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, சேலரி டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி தான். ஆக்சுவலி இன்றைக்கி தான் எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தெரிய வந்தது, அதனால தான் கடைசியாக போடுறேன். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. எங்கேயாவது ஒரு போஸ்ட்டு வந்துடாதான், எங்கேயாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடாதான், அப்ளை பண்ணி தூரமாக ஓடிடுங்க. ஸோ அங்கே இருந்துக்கிட்டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல வேலை வரப்போ நம்ம ஊர் பக்கம் எழுதி வந்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஊர்லேயே இருக்கணும், நம்ம ஊர் சைடு தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டு வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நேரமும் நிறையா கிடைக்கும், ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் நிறையா ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேறு எந்த வேலையும் இல்லாதனால ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தடுத்த வேலைகளில் ஏறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா உடனே அப்ளை பண்ணி போகிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, இன்றைக்கே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஹாஸ்டல் வார்டன், ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹேல்ஸ் தி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒன்லி லேடிஸ் வில் பி அப்பாயிண்டட் ஹாஸ்டல் வார்டனான்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டோர் கீப்பரு பே லெவல் 2, இனிஷியல் பே 19,900 கிடைக்கும். கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹேண்ட்லிங் த ஸ்டோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்கோ டெக்னீஷியன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 5, 29,200 சேலரி, ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டிப்ளமா இன் எக்கோ கார்டியோகிராஃபி முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷன் லாங்குவேஜ் இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது, லாங்குவேஜ் கற்றுக்கலாம், அடுத்த கல்ச்சர்ஸ் தெரியும், ரொம்ப தூரம் போகிறப்ப நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் பிளான்ட் டெக்னீஷியனு லெவல் 4 வராங்க, ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டல் கேஸ் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் இசிஜி டெக்னீஷியனுக்கு ஒரு 6 போஸ்ட் இருக்குது, லெவல் 3 வராங்க, ப்ளஸ் 2 முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியில் 50% ஆஃப் மார்க் இருக்கணும், 1 இயர் இன் டிப்ளமா இசிஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நான் இன்வேசிவ் கார்டியாலஜி அசிஸ்டன்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட இசிஜி எக்கோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எதாவது முடிச்சிருந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். பிஎஸ்சி மெடிக்கல் சைடில் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெடிக்கல் நான் இன்வேசிவ் கார்டியாலஜியில் எக்கோ டிஎம்டி ஹோல்டர் மானிட்டர் இதில் எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேத் லேபுக்கு 3 போஸ்ட் இருக்குது, 29,200 சேலரி, பிஎஸ்சி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி கேத்லாப் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வித் 3 இயர்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ நர்சிங்கில் நர்சிங் முடிச்சுட்டு நீங்கள் கேத்லாப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போகலாம். தென் ஹிஸ்டோ டெக்னீஷியன், ஸோ ஹிஸ்டோபெத்தாலஜிக்கு லெவல் 5 வராங்க, ப்ளஸ் 2 முடிச்சுட்டு பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 2 போஸ்ட் இருக்குது. ஏஎன்எம்க்கு ஒரு 3 போஸ்ட் இருக்குது, ஏஎன்எம் முடிச்சிருக்கணும், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லலை. லைப்ரரி அட்டண்டன்ட்டுக்கு மிடில் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும், 18,000 சேலரி. டீசல் இன்ஜின் அது தேவையில்லை, கார்பெண்டர் தேவையில்லை, ரிசப்ஷனிஸ்ட்டு தேவையில்லை, ஆடியோ விஷுவல் அட்டண்டன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து 1 இயர் கோர்ஸ் ஆடியோ விஷுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டெக்னிக் ஃப்ரம் த ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் முடிச்சிருக்கணும். தென் வெல்டர் இதெல்லாம் காமன் சைடில் பார்த்துக்கோங்க, ஜென்ரல் சைடில். டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு ஒரு 2 போஸ்ட். ஸோ நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்கீங்க, ஸோ வெளியூரில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் போயிடுங்க. ப்ளஸ் 2 முடிச்சுட்டு பிஎஸ்சி ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் சைடில் முடிச்சிருந்தா ஓகே, 1 இயர்ஸ் டிப்ளமா டயாலிசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே, தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசக்ஷன் ஹால் அட்டண்டன்ட்டுக்கு லெவல் 1 18,000 சேலரி, மிடில் கிளாஸ் முடிச்சிருந்தாவே போதும். ஸோ ஸ்டாஃப் நர்ஸுங்க 250 போஸ்ட் இருக்குது, ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, என்னென்னா ப்ளஸ் 2 முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங், 3 இயர்ஸ் டிப்ளமா நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, ரிஜிஸ்டர் வித் பஞ்சாப் நர்சஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில்னு சொல்லியிருக்காங்க. சண்டிகர் ப்ரிஃபரபிள் வில் பி கிவன் டு த கேண்டிடேட் ப்ரொசஸிங் ஆஃப் த பிஎஸ்சி நர்சிங்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வில் பி ப்ரிஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டு ரிஃப்ராக்ஷனிஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, பயோகெமிக்கல் பயோமெடிக்கல் டெக்னீஷியனுக்கு ஒரு 2 போஸ்ட் இருக்குது, மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோம், 5 இயர்ஸ் ஏ பயோமெடிக்கல் டெக்னீஷியன் இந்த ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க வந்து என்னென்ன போஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், யாருக்கு என்னென்ன போஸ்ட் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நமக்கு வந்து இப்போ தான் கிடைச்சது, அதனால தான் லேட்டாக போடுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.